ஜாக்கிடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேர். இது பிக்பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 19 அன்று ஒளிபரப்பான லேட்டாக அப்லோட் செய்யப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது எபிசோடனுடைய ரிவ்யூவு. டே 20 எபிசோட் 21 ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அது நாமளும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு மணி 12:30 பார்த்தோம். அப்புறம் 2:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2:30 தான் வந்து அப்லோடே பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த லேட் ரிவ்யூக்கான காரணம். ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா மிக முக்கியமாக வந்து பொம்மை டாஸ்க் தான். யார் தலைவராக போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பொம்மை டாஸ்க் இது. அதில் வந்து நிருப்பு, தாமரை, வனிதாவுடைய நிலைப்பாடுகள்லாம் என்ன அப்படின்றத மெயின் இதுவாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். வந்து கிளீனிங் ப்ராசஸ் பத்தி எல்லாருக்கிட்டமே பேசுறாங்க. கொஞ்சம் டீப் கிளீன் பண்ண போறோம். அதனால வந்து யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. சி, வனிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமா இருக்கட்டும், சமையல் எடுத்து செய்யறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இந்த மாதிரியான இதுல வந்து உண்மையிலேயே வந்து அவங்களோட பங்களிப்பு அவங்க ரொம்ப கரெக்டா கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட இதுலயே என்னன்னா சில இடத்துல வந்து நீ இதை பண்ணிடு, நீ எல்லாம் வெட்டி வச்சிரு, நான் வந்து அப்படியே டக்குன்னு போட்டு விதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பண்றாங்க. பட் அட்லீஸ்ட் அதை ஒரு கேப்டனாவோ ஒரு எப்படி சொல்றது ஒரு சில இடங்கள்ல வந்து எதுவுமே செய்யாம உட்கார்ந்துருக்காம இந்த வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம இதுல டெய்லி பைட்ஸ்ல வந்து பேசியிருந்திருப்போம் என்னெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் சொல்லிட்டு நிருப்புக்கும் அவங்களுக்கும். பட் இங்க வந்து என்ன பண்றாங்க, டைரக்டா விளக்கு டாஸ்க்கு வந்துடுறாங்க. சரி, அவங்க போய் போன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு விளக்கு. நமக்கு தெரியும் அந்த வனிதாவுக்கு வந்து ஃபோன் வெளியில் அடிக்கிது, ரிங் பண்ணுறாங்க. அந்த அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கையில் ஒரு குட்டி விளக்கு மாதிரி கொடுக்குறாங்க. அது கையில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உட்காரவோ படுக்கவோ கூடாது. பாலாஜி கொடுப்பாங்க, பாலாஜி திரும்ப வந்து வனிதா கையில் கொடுப்பாங்க, வனிதா அப்புறம் அந்த விளக்கு எடுத்துன்னு போய் தாமரை கையில் கொடுப்பாங்க. இதான் அங்கே மேட்டர் நடந்தது. அது நடுவில் வந்து பிரேக் த ரூல்ஸை வந்து பண்ணிடுவார் பாலாஜி. வழக்கம் மாதிரி தான் அந்த வீட்டில் வந்து பிரேக் த ரூல்ஸ் வந்து வனிதாவும் பண்ணுவாங்க, பாலாஜி பண்ணுவாரு, நிருப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ பாலாஜி முருகதாஸோட பெரிய ஸ்ட்ராட்டஜியா இப்போ இந்த வாட்டி என்னன்னா நம்ம அதிகமாக அதில் பேசியிருக்கோம். எதையுமே நான் வந்து அமைதியா பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா, ஆனா எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன். முன்னாடி நான் கத்திட்டேன், தருதல கருதல எல்லாம் சொல்லிட்டேன், இப்போ அவுத்து விட்டேன். இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. புஷ்பமே போட்டாலும் பூவே போட்டாலும் அதை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பண்ணுவோன்றதான் இப்போ அந்த வாட்டி வந்து அவருடைய பேஸ். ஆக்சுவலி இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம்னா அதுக்கு அடுத்தது உடனே கேப்டன்சி டாஸ்க் வந்து பொம்மை டாஸ்க் தான். பொம்மை டாஸ்க் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பொம்மையை நீங்க வச்சு காப்பாத்தலாம். கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் தொட்டில போட்டுடணும். இதுதான் வந்து டாஸ்க். முன்னாடி இந்த வருண் நிருப்பெல்லாம் ஓடி போய் தாமரை எல்லாம் ஓடி போய் கூடாரத்துக்குள்ள போறாங்களே அது மாதிரியான ஒரு டாஸ்க் இது வந்து கார்டன் ஏரியால பண்ணியிருந்தாங்க. இதுல என்னன்னா யாருடைய பொம்மையை வந்து காப்பாத்தணுமோ அவங்க எட்டுமே அந்த தொட்டில போட்டுடணும். தொட்டி கிடைக்காத குழந்தைங்க அவுட்டான குழந்தைங்க, இதுதான் வந்து அவுட்டான கேண்டிடேட். இதுதான் வந்து பேஸ் ஆக்சுவலி. அதேதான் இதுல இன்னொரு ஒரு இதுவும் பார்க்கலாம். யாரை உங்களுக்கு வேண்டாமோ அவங்களோட பொம்மையும் தூக்கிட்டு போயிட்டு பொறுமையா நின்னுட்டீங்கன்னா போட முடியாது. சோ ரொம்ப உதாரணத்துக்கு அதுதான் அபிநயனுடைய விஷயத்தை தான். அபிநயனுடைய பொம்மை அதே மாதிரி தான். அபிநய அவுட் ஆகணுன்றதுக்காக தான் வந்து தாமரை அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதில் என்னன்னா என் காலம் மறிச்சிட்டாங்க அதனால நான் பண்ணலன்னு சொன்னாங்க. அவங்க அதுல வந்து ரொம்ப கன்னிங்கா வந்து அவங்க சிரிச்சாங்க. அது எல்லாருமே நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். முக்கியமா தாமரையுடைய அதாவது என்ன சொல்றது அவங்களுடைய சுய ரூபம்ன்றது இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டே இருக்கு நிறையா. அது முக்கியமாக வந்து அபிநயம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க அவுட் பண்ண விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கன்னிங்ன்றதும் அது எல்லாருக்குமே அது அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியுமும் கூட. ரைட், ப்ளீஸ். இதில் இன்னொன்று அப்படி இங்கேயே சொல்லிடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா வனிதா அவங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, ஏ ஃப்ராடு நீ இதானே பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் அவங்க அந்த ஒரு வார்த்தையை அழகா பிடிச்சிக்கிட்டு எப்படி வந்து நாடகம்ங்கிறத பிடிச்சிக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வருவாங்க. நான் என்ன ஃப்ராடு தனம் பண்ணேன், நான் என்ன ஃப்ராடு தனம் பண்ணேன் பார்த்துட்டு இருந்த நமக்கு தெரியும். ஸ்நேகனை நீங்க பொறுமையா வாங்க, நாங்க வந்து உங்களோட சரி அவரோட பொம்மையே நீங்க காப்பாத்துறதாவே இருக்கட்டுமே. அவர் வந்து வனிதா அதை வச்சிருப்பாரு, நீங்க அப்ப பொறுமையா வாங்க நான் வந்து போட்டு விடுறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நிரூப் கிட்ட வந்து என்ன சொல்றீங்க, நீ வந்து இப்படி பண்ணாத நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். பாலா கிட்ட ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. பாலா காசு இருக்கப்பட்டவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றது அவங்களுடைய ஒரே மோட்டோன்னு வச்சுக்கோங்க. அடினாலும் அதுதான், அதாவது எப்பயுமே வந்து தாமரை வந்து வரம் கொடுத்தவங்க தலையெல்லாம் கை வைப்பாங்க. இப்ப நேற்று கூட பிக்பாஸ் அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. என்ன இன்னும் வந்து இன்னும் வந்து நீ கொடுக்காம இன்னும் யார் யாரெல்லாம் கூட்டு கொடுக்க வச்சுட்டு இருக்க, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நேற்று வந்து எகிறினாங்கன்னு வச்சுக்காங்களா. எகிரணுன்றது வந்து யாருன்னா பாலாவை. இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுட்டாங்களாம் பாலா மேலே. அப்படி வந்து நிருப்பு கிட்ட வந்து கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதே தான் நிருப்பு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா
அந்த அவங்க பேச டோன் வச்சு சொல்றோம் அப்படின்னா ஏன் தான் நம்பிட்டேன்னு தெரியல, ஆனா நம்பிட்டேன் பாலாவை அப்படிங்கிற மாதிரியான டோன்ல தான் பேசுவாங்க. அதை நிருப்பம் கொஞ்சம் ஏத்தி விடுவாரு, அவனுக்கு வேண்டியது நீ அவனை நம்பணும் பாஸ் ஆகிக்கணுங்கிறதுக்காக தானே செஞ்சது, இப்ப நீ அனுபவி அப்படிங்கிற மாதிரியான டோன்ல தான் பேசுவாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தட்ட ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நெருப்புக்கு இன்னொன்று பயங்கரமா நெருப்பை வந்து காப்பாற்றணும், நெருப்பு வந்து கேப்டன் ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதுல ரெண்டு விதமா வந்து என்ன அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நெருப்பை காப்பாற்றணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அடுத்தது போய் பொம்மையை எடுக்கணும்னா ஒண்ணு ஷாரிக் பொம்மையோ இல்ல பாலா பொம்மையோ எடுக்கணும், போய் போடலன்னு வச்சுக்கோங்க. அதாவது பாலா வந்து அபிராமி பொம்மைய மாத்தி விடுவாரு நெருப்பு, அந்த அப்பயே ஒரு முறை மறைப்பாரு எப்படி நீ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்பதான் அபிநய பொம்மையை திருப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி மெயின் எபிசோட்ல இருந்ததா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்ப பாலா தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் அவங்களும் வராங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஆனா வந்து என் கால அடிபட்டுச்சு, நான் வந்து ஆக்சுவலி வந்து அபிநய அவுட் பண்ணுன்றதுக்காக சொன்ன ஒரு போய் லைட்டா பட்டுச்சு அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும், திடீர்னு ஒன்று வாங்க திடீர்னு நல்லா நடப்பாங்க, அதுதாங்க மேட்ரு. இப்ப அதேதான் வந்து நிருப்பு, நிருப்பு ரொம்ப கிளவரா பண்ண ஆரம்பிச்சு. சொல்லுங்க சார், நீங்க ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தப்ப இப்ப லாஸ்டா அவங்க சொன்னாங்க என் கால் அடிபட்டு இருக்கு, ஸ்ருதி சொல்லுவாங்க நிருப்பும் கால் சுலுக்கிடுச்சு, இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இல்ல. ஏன்னா ஜூலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் நடக்குது எல்லாம். அது அது ஒண்ணு, அது நிருப்போட கதை. தாமரையோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிநய அவுட் பண்ணும்போது என் காலை மிதிச்சிட்டாங்க, அதனாலதான் என்னால ஓடவே முடியல அப்படின்னு. அதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா குடுகுடு வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. இது வந்து அவங்க அபிநய அவுட் பண்ணிட்டு சிரிக்காம இருந்திருந்தாங்கன்னா அது நமக்கு டவுட்டாவே இருக்காது. ஏன்னா இது ஒரு ஒரு விளையாட்டு, யார் வேணா வரலாம். ஒருவேளை நிஜமானவே அவங்க காலை மிதி, இன்னொன்னு அவங்க வந்து ரொம்ப பதட்டமா ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சுடிதாரெல்லாம் போட்டப்ப தெரியும் அவங்க இப்படி இப்படி ஆடிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி ஆடிட்டு இருக்காங்க, மைண்ட் மைண்ட் ஆடல, அவங்க உடம்பே வந்து அந்த பதட்டத்தையும் அதையும் வந்து வெளிப்படுத்தணும் வச்சுக்காங்க. நீங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இது இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்நேகன் சுருதி பாலாஜி தாடி பாலாஜி இருக்காங்களே அவங்க மூணு பேருமே இதுல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க உள்ள டைனிங் டேபிள்ல உட்காந்து. என்ன பேசுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஸ்ருதி சொல்லுவாங்க, அதாவது நான் இந்த டாஸ்கே எப்படின்னா நமக்கு ஒரு ஒரு குரூப்பா சேர்ந்து, இப்ப நான் தான் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் எப்பவுமே யாராவது காப்பாத்துறீங்களான்ட்டு, அது ரொம்ப முக்கியம், காப்பாத்துறீங்களான்னு போனா போன வாட்டி காப்பாத்துறீங்களான்னு கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு ராஜுவை மிதிச்சுட்டு ஓடி வருவாங்க எல்லாரும். அந்த மாதிரி யாருமே கேட்கலன்னா என்ன பண்றதுக்கா, நான் தான் போய் கேட்டேனா. ஆனா இங்க அப்போ பாலாஜி சொல்லுவார், தாடி பாலாஜி சொல்லுவார், ஏமா அது எப்படிமா டக்குன்னு நம்ம கையில எடுக்கிறோம், யாரு பொம்மைன்னு தெரியாம நம்ம காப்பாத்துறோமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு அவர் நியாயமா பேசுவார். பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யார் கேப்டனா வேணுமோ அவங்களுடைய பொம்மையை நீங்க கடைசி வரையும் தற்காத்துக்கணுங்கிறது தான் கேம். பட் இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க எல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க மூணு பேரும் ஏற்கனவே பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஏற்கனவே குரூப் போயிடும், ஒன்பது பேர் உட்காந்து யார் யாரு யார் யாரை காப்பாத்துறோங்கிறதெல்லாம் பேசி வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதன் பிறகுதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போதுதான் வனிதாவுடைய சண்டையை நம்ம ஏற்கனவே வந்து இதுல சொல்லியிருந்திருப்போம், அது பேர் என்ன டெய்லி பைட்ஸ் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் வரும்போதே தூக்கி போடுறாரு நிருப்பன், வனிதா சொன்னது ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தூக்கி தூக்கி அப்படி போட்டா, இன்னொன்னு வனிதாவை எதிர்க்கிறன்ட்டு இவங்க எல்லாருமே இந்த நிருப் செஞ்ச நியாயம் தான் வந்து ரவுண்ட் உள்ள வந்து தூக்கி போட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்த அவர் எல்லாருக்குமே பண்ணுவாரு, புரியுதுங்களா? அதே அவன் கரெக்டா தூக்கி போடுறான்டா அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு தாமரை வந்து வைக்கிற இதுல வந்து அவங்க முன்னாடியே வச்சிருவாங்க தாமரை, இவங்க அதுலயும் வந்து தோத்துருவாங்கன்னு வச்சுக்காங்க, தோத்துட்டு இவங்க வந்து தாமரை வந்து கத்த போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசுற விஷயம் இருக்கு, நீ நானும் ஒன்னா போய் தானே போடணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ராடுன்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுல என்ன மேட்டர்னா, தாமரை பக்கம் தப்பு தான், ஆனா அதை விட பெரிய தப்பு பண்ண வனிதா மாட்டிட்டாங்க தாமரை கிட்ட, அது அந்த ஒரு வேர்டை சொன்னதுனால மாட்டிட்டாங்க, வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனா அதான், நீங்க எளியவர்கள் மீது கட்டற்ற சுதந்திரத்தையும் கட்டற்ற கதை அமைப்பையும் நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு இப்படிதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு அபிய வந்து அவங்க வந்து எப்படி தெரியுமா கதை எடுத்து வருவாங்க, அது வந்து தனியாக வந்து இந்த பொம்மை வந்து குழந்தை மாதிரி வச்சுக்கிது, அதாவது அந்த பொண்ணு வந்து பைத்தியம் அப்படின்ற லெவலுக்கு வந்து கட்டமைப்பாங்க. தனியாக போய் பேசுது, இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. இதில் வந்து நிருப்பு வந்து அப்படியா எனக்கு தெரியாது அப்படி தான் போதா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாருங்களா. இதில் அவங்க சரி நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து போன வாட்டி வந்து பாட்டில் வச்சுக்கிச்சு, இப்போ இந்த வாட்டி வந்து அந்த பொம்மை வந்து அவளோட குழந்தையாண்டா அப்படின்றதான் இப்போ நிருப்பு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இது வேற எங்கேருந்து வந்ததோ அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ அது வந்து இன்னும் அவளை ஜாஸ்தி தாண்டா படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது உனக்கு மட்டும் இல்லடா இங்கேயும் அதே தான் நடக்குது, இதையே நீங்க சொல்றீங்க. ஒரு பொண்ணு சாதாரணமா கூட பாலா கிட்ட பேசலாம், அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் தம் அடிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிறாங்கன்னு இருந்துட்டு போட்டமே அதை நமக்கு காட்ட முடியாது, காட்டுறது இல்லை. ஆனா அதுக்காக அவங்க வந்து பாலா கிட்டயும் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டென்ஷன்ல தான் பழகுறாங்க அப்படிங்கறத ஏன் இங்க சொல்லணும்?
உங்ககிட்டயும் அதே தான், பாலா கிட்டயும் அதே தான். அவ வந்து அந்த கார்டை வச்சு கேம் பிளே பண்றா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணை வந்து இவங்க வந்து ஒரு பைத்திய ரேஞ்சுக்கு வந்து சித்தரிச்சிட்டு இருப்பாங்க. வந்து காரியக்கார பொண்ணு வந்து நடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் அது வந்து கொஞ்சம் தனியா வந்து உளறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இங்க பேசுறப்ப வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. யாரு, ஜூலி அண்ட் பாலா, பாலாஜி முருகதாஸ் அண்ட் அபி. அபி உட்காந்து பாத்ரூம் கிட்ட பேசிருக்கும் போது, பாத்ரூம் இல்ல ஹால்ல எங்க பேசிருப்பாங்க, கண்ணாடி தடுப்பு தான். அப்ப கேமரா வந்து இப்படி குனியும், குனியும் போது அழகா சொல்லுவாங்க அபிராமி நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹாய், கேமரா நம்மளை பாக்குது ஹாய்னுவாங்க. அதாவது யாரை நீங்க வந்து பைத்தியம் சித்தரிச்சிட்டு இருக்கீங்களோ, புரிதுங்களா, நீங்க சித்தரிச்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து தனியா பேசிட்டு இருக்கு, தனியா ஒரு மாதிரி பண்ணுது, அதுக்கு வேணும் இந்த பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவா சொல்லுது. அது நம்மளை பத்தி தான் பேசிருக்காங்க, கேமரா இங்க பாக்குது அளவு தெளிவான ஒரு பொண்ணு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, உங்க அதாவது வனிதா சொல்றதுல ஆமா ஆமான்னு சொல்ற சாமி போடுறாங்க இல்லையா, அதனாலே அவங்களுடைய பலம் அதிகமாகி இன்னைக்கு ப்ரொமோவில் பார்க்குறேன் போட்டு எல்லாம் வந்து அவங்க வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்பயுமே அப்படிதான், ஒரு இடத்துல நீங்க பேச விடாம நீங்க வந்து ஜெயிச்சுட்டுதான், ஏதோ ஒரு இடத்துல இப்படியான ஒரு இடத்துல வந்து நீங்க வகையை மாட்டிக்கிங்கன்னு வச்சுக்காங்க, அதான் பெரிய கொடுமை. ஆக்சுவலி இது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. வெளியில என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க இந்த இதை வந்து நிரூப் கிட்ட உள்ள பெட்ரூம் உள்ளார எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது எதனால இந்த பேச்சு வரும் அப்படின்னா, எல்லாரும் வெளியில இந்த குழந்தை டாஸ்க் இருக்கும் இல்லையா, அப்ப நிரூப்புக்கு பக்கத்துல ஒரு பிளேஸ் இருக்கும், அங்க வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி அபிராமியா அவர் சொல்லுவாரு. சொல்லிக்கிட்டு அனிதா இந்த பக்கம் வச்சிருவாரு. இப்ப அபிராமிக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு கிரேம் பிரகாரம் நம்மள ஏதோ இவங்க பிளாக் பண்றாங்க, டக்குன்னு ரெண்டு பேரும் வந்து போட்டுருவாங்க அப்படிங்கறது தான் அபிக்கு தோணும். நீ வேணாம்ப்பா, நான் எங்கே வேணாலும் நின்னுக்கிறேன் அப்படின்றதான் அபிராமி சொல்லுவாங்க. அதை நிரூப் வந்து எப்படி சொல்லுவாரு, அக்கா அது நான் நல்லதான்க்கா செய்ய போனேன், அவளுக்கு அங்க இடம் இருந்தது, வேணும்ட்டே போய் பாலா பக்கத்துல நின்னுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏற்கனவே வந்து எதேச்சே அந்த கைப்பட்டது, இடுப்புல கைப்பட்டதே வந்து இடுப்புல கை வச்சுட்டா எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து சித்தரிச்சா இருக்காங்களா. இன்னொன்னு, நீங்க வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு பழகின பொண்ணு நிலமெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு போது, அவங்க யார் கூட பழகினா, எங்க பட்டா கைப்பட்டா, என்ன கைப்பட்டா எதிர்க்க வேண்டியது அவங்க தானே, அவங்களுக்கு பிடிச்சிக்குது இல்ல, அவங்க அதை வந்து அங்கீகரிக்கிறாங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீங்க போய் இதே கண்ணுக்கு இருந்தா பாப்பா கோப்பா கீப்பா கப்பான்லாம் வந்து யாசைக்காரன் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி ஏதாவது அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா, அதை பத்தி ஏதாவது பேசிச்சா? இதில் சுருதி வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு அதுதான் நான் தான் நேற்று சொன்னது தான் இப்போவும் நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன். சுருதியோட குரலில் ஒரு போல்ட்னஸோ ஒரு ஒரு நினைக்கிற அளவுக்கு ஒரு 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 ஃபீல் கொண்டு வர்றதுக்கான ஒரு குரல் இருக்கு இல்லையா, அது அது ரொம்ப முக்கியம் இல்ல. செல்லமே செல்லம் அப்படின்னு சொல்றப்ப இது பாருங்க, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கூட நம்ம வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து கரெக்டா பண்ணி விடுறோம் பாருங்க. ஏன்னா நீங்க வந்து செல்லத்திலும் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. சரியா, சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல கொண்டு வரணும்ல, அந்த குரல் வந்து சுருதி கிட்ட இல்ல. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏ நீ அப்படி சொல்லாதடா அபிய, எனக்கும் தப்பா தான் தோணுச்சு, எனக்கும் தப்பா தான் தோணுச்சு, ஏன்னா நீ கேம் வேற மாதிரி பிளே பண்றவன், நீ வந்து நாங்க நிக்க சொல்லி அனிதாவே வந்து நிக்க சொன்னியா, நானா இருந்தாலும் அப்படிதான் தோணு, எனக்கும் இருந்தாலும் அப்படிதான் தோணி. எல்லாத்த விட 12 லட்சம் எடுத்துட்டு போக வேண்டிய தாமரை தடுத்து நிறுத்தி தலையில வந்து தண்ணியை ஊத்திக்கிட்டு பூ போட்டு உள்ளார வந்து அவர் வேற அது என்ன எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணுவாரு இந்த எபிசோட்ல, நான் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்டா, அந்த மாதிரி இந்த சீசன் நான் கொண்டு போறேன்னு பார்த்தா சிபி எடுத்துட்டு போயிட்டான். அப்பதான் இவங்க கேட்பாங்க, 1 கோடிலாம் வச்சா எடுக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு மெயின் எபிசோட்ல வரும். இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த அப்படிப்பட்ட 25 லாம் எனக்கு இந்த வின்னிங் பண்ணலாம் எனக்கு டசன்ட் மேட்டர்ன்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு. ஏற்கனவே குத்துட்டாரு போல வின்னிங் பணத்தை. சோ இங்க இந்த விஷயங்கள் நடக்கும்போதுதான் இந்த பேச்சு வரும். அப்ப சுருதி கரெக்டா சொல்லுவாங்க, சுருதியோட டோன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு போல்டாவே இல்லைங்கிறது வச்சுக்கோங்க. அதன் பிறகுதான் வந்து தாமரை கிட்ட வனிதா, இங்கே அதுதான் நான் சொல்றேன், வனிதா பாயிண்டா பேச இல்ல, அதுக்கு முன்னாடி தாமரை இந்த விஷயம் முன்னாடி தாமரை வந்து அபிநயத்தை தோத்துட்டு அபிநய கிட்ட போய் நிருப்பு வந்து வாதாடிட்டு இருப்பாரு, அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்ல சரி, இது வந்து தாமரை கிட்ட வனிதா என்ன பேசுவாங்களா, ஜூலிய பத்தி பேசுவாங்க. அதான் சொல்ல வரேன், அதாவது என்னன்னா இங்க இதை பேசி முடிச்சிட்டாங்களா, அடுத்து தாமரை கிட்ட போய் ஜூலிய பத்தி பேசுவாங்க. அப்ப வந்ததுனாலதான் நான் வந்து உனக்கு வந்து எனக்கு வந்து இது பண்ணிட்டேன், உனக்கு கேம் வந்து அதாவது எப்படின்னா, வனிதா என்ன சொன்னா, நீ தான் வந்து நாமினேட் பண்ணல, அப்புறம் என்ன வந்து அழகாக வந்து முத்தம் கொடுக்குறது வந்து தேத்துறது எதுக்கு வர அப்படின்னு தான். ஜூலி வந்து சரியான ஆள் கிடையாது, எப்பயுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் எரிச்சல், அது வந்து நீ அழுதுட்டு இருக்கும்போது கத்திட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து அவன் வந்து முத்தம் கொடுக்க வந்ததான் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து அதை சொன்னேன்றதான் அந்த வனிதா வந்து தாமரை கிட்ட வந்து அதாவது இந்த ஹாலில் சொல்லிட்டு இருந்த விஷயம். ஓகே, ஸோ இதன் பிறகுதான் வந்து தாமரை வந்து அபிநயோட பொம்மையை வந்து மிஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அதில் அபிநய ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாரு, அபிநய வந்து மூட் ஆஃப் ஆகி தான் வந்து உள்ளார வந்து அனிதா கூட வந்து நின்றுட்டு இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது,
நிருப்பு வந்து அதை ஏற்றி வருவார். அப்படி கிடையாதுடா, அவங்க வந்து அப்படி செய்யறடா, அவங்க வரும்போது கால் பட்டுடுதுடா, அதனாலதான் அவங்க போகலன்னாங்க. அவங்க போனாங்களா போகலையான்னு சிரிச்சு உலகத்தையே காட்டி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிருப்பு ஏன் இப்படியான ஒரு ஆளை வந்து கூட்ட எடுத்து வர்றாரு, ஏன் பாலாஜி குருதாஸ் வந்து தாமரை மாதிரியான ஒரு ஆட்களை கூட்ட எடுத்து வர்றாங்கன்னா, அவங்க என்னைக்கு இருந்தாலும் இவங்களாம் எதாவது கேட்டாங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க. கடைசி வரையும் எடுத்துன்னு போறதுக்கு ஒரு இந்த மாதிரி, அதாவது இப்ப இந்த கேமுடைய பிளான் வந்து தாமரைக்கே தெரிஞ்சாலும் கூட 10 பவுன் வாங்கி கொடுப்பாங்க, 20 பவுன் வாங்கி கொடுப்பாங்க, நாளைக்கு பெயிலியில் பேசி ஏதாவது செஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கும், ஏதாவது ஒரு காரண காரியத்தை வந்து பின்னாடி வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து செஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து அதை வந்து ஜஸ்ட் லைக் தர் கண்ணு காணாமல் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவங்க 12 லட்சம் போச்சு, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அது வந்து அவங்க உழைப்பினுடைய பணம், அந்த பணத்தை அவங்க எடுத்து போனால் இன்னும் கெத்தாக இருந்திருக்கலாம். அதுதான் ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் என்னன்னா, தான் ரொம்ப அதிகமாக சிந்திக்கிற மாதிரி தன்னை எல்லாரும் பயப்படுறாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வனிதாவை எல்லாரும் நீங்கள் வந்து கார்னர் பண்ணீங்க இல்லை, கார்னர் பண்ணி எல்லாரும் வந்து அவங்க வந்து நீங்கள் ப்ரோமோவில் கூட பார்த்தேன், அவங்க எல்லாரும் அதே மாதிரி தான் இவங்களை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது தாமரைக்கு அது நிகழ்வுன்றதாங்க நம்ம சொல்ல வரோம். ஏன்னா நிருப்பு வந்து அது கிளீனாக கண்டுபிடிச்சப்ப நிருப்பு வந்து சாரி அபிநய் வந்து அது கிளீனாக வந்து தாமரை இப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிருப்பு வந்து வந்து ஏற்றி ஏற்றி விடுவார். ஸோ ஏற்றி ஏற்றி விடும்போது தபார்ரா எனக்கு வேணும்னா நான் பேசிக்கிறேன்டா, நீ பேசணும் அவசியம் இல்லை எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அந்த சண்டை அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களா. அப்போ அதான் ஒரு விஷயமாவது அந்த அபிநய் வந்து சொல்வார், இதுலேருந்து வந்து ப்ளீஸ் பி அவுட் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்வார். அந்த இடத்துல அனிதாவும் ஒத்துப்பாங்க, இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சது தானே, பேசாமல் விட்டுருது. இங்கே ஓரளவுக்கு உண்மையிலேயே வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ எப்படி வந்து அமைதி காக்குறாங்களோ அதையும் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க. நீ ஒரு ட்ரம்ப் கார்டு, அதாவது இன்னசென்ட் அப்படின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சுட்டு நீ வந்து எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு இருக்க, அது எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரி எல்லாருக்குமே எவ்ரிபடி நோஸ். ஆனால் வனிதா அளவுக்கு தாமரை அது மாதிரி பண்ணுறது இல்லைன்றதாங்க மேட்ரு. வனிதா இன்னைக்கு வந்து எல்லாருடைய பற்றியும் தப்பு தப்பாக பேசிட்டே இருக்காங்க, கேமை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தாமரை வந்து வனிதாவை வெளுத்து வாங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணுறேன்ற வார்த்தை எடுத்து வருவாங்க. அழகா நீ எந்த இடத்துல தோத்தியோ அதை சரியா முன்னிறுத்தி என்ன எப்படி நீ ஃப்ராட்னு சொல்லலாம். இப்ப மட்டும் இல்லப்பா எல்லா கேமுமே இவங்க இப்படிதான் விளாடுறாங்கன்ற மாதிரி எடுத்து வந்து எல்லா பையன் தூக்கி அவங்க மேலே போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தாமரை ரொம்ப கிளவரான மூவ் வந்து இன்னைக்கு வந்து தாமரை வந்து வனிதாவை வெளுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இதுல நடுவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, கிச்சன்ல அபிநய் வந்து கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நிருப்பு வந்து தாமரைக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அதுக்கப்புறமா வனிதா அவரை பாசிஃபை பண்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன், ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிப்பாங்க. இங்க இருக்கிறது வந்து எல்லாரும் வெஞ்சன்ஸ் வச்சு விளையாடுறதோ இல்ல சைல்டிஷா பிஹேவ் பண்ணி ஏமாத்துறதோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து புதுசு கிடையாது, வெளியில இருக்கிறவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னது வந்து தாமரை தான் சொல்லுவாங்க. ஆமா அபிநய்க்கு இப்ப பக்கத்துல இருந்து திரும்பி பார்ப்பாங்க, டக்குனு பாலாஜி முருகதாஸ் வந்து அங்க கிச்சன்ல சாடிட்டு இருப்பாரு, டக்குன்னு அப்படியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டே அப்பாவி மாதிரி வந்து அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு இங்க கேம் பிளே பண்றவங்க இருக்காங்க, அவங்களை வந்து சேர்த்துக்கிறது, திடீர்னு வேணுங்கிற ஆளை சேர்த்துக்கிறது, வேண்டாதவங்களை விடுறது, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் பக்கம் அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுக்காங்க. அதாவது நீங்க சொல்ல வந்து தாமரையை பத்தி நீங்க அடுத்தது பாலாஜி முருகதாஸ் டிராவல் ஆனதுமே இந்த இது வந்து அபிநய்க்கு ரொம்ப கோவம் வரும். இப்ப நான் வந்து நேத்து அங்கதான் எடுத்துட்டு வருவாங்க, இப்ப நீங்க வந்து ஜூலி மேலதான் தப்புங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தாமரை கிட்ட பேசுறீங்களா, தாமரை வந்து அந்த ஜெயிலுக்கு போக வச்சாங்க இல்லையா, அபிநய் ஜெயிலுக்கு போக வச்சாங்களா, அந்த விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க அபிநய் கிட்ட, அவ வந்து செஞ்சா இல்லடா அப்படின்னும் பொழுது அபிநய்க்கு கோவம் வரும். ஏங்கா இப்ப என்கிட்ட கேக்குறாங்கல்ல, என்ன வந்து இப்ப தோக்கடிச்சாங்கல்ல, தாமரே என்ன தோக்கடிச்சாங்கல்ல, அதை நல்லா கேப்பாரு. ஆனா அவருக்கு அதான் சொல்றேன், சுருதி கேக்குற அதே பிரச்சனை, அதே பிரச்சனை. இன்னொன்னு போல்டா இருக்குதோ போல்டா கடைசி வரையும் பேசணும், தாமரை மறக்குது என் மேல பாசம் இருக்கா இல்லையா இருக்குன்னு, அப்புறம் என்னத்துக்கு, அப்புறம் நீ எதுக்கு அங்க போய் பேசிக்கிட்டு, அவ்வளவுதான். ஸோ அதை தான் வந்து அபிநய் வந்து கரெக்டான ஒரு கேள்வி கேட்பார், என்கிட்ட இப்படி கேட்க தெரிஞ்சில்ல, என்ன இப்படி பண்ண தெரிஞ்சில்ல, பாலாவை கேட்க வேண்டியது தானே அப்படின்வாங்க. பட் டப்புன்னு பாலாஜி முருகதாஸ் உங்க அங்கதான் கை கழுவிட்டு அவர் டப்புன்னு திரும்பி ஏ என்கிட்ட கேட்டாங்கடா, நான் சொல்லிட்டேன், நான் வந்து என்கிட்டயும் கேட்டாங்க, பட் என்னோட விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து இத கை கழுவுற இடத்துல கேட்க கூடாதுங்க, அங்க கத்தனாங்களா, அங்க கேட்க வேண்டிய கேள்வி இது, என்ன கேக்குறல்ல அதே மாதிரி எல்லாரும் பண்ணாங்க, எல்லாரும் கேளலாம் அப்படின்னு நீ தோக்கடிக்க வேண்டியதானே. அதை விட நான் என்ன கேக்குறேன், நீங்க அந்த சீசனை விட 2 வாரத்துல இவ்வளவு க்ளோஸா எனக்கு எல்லாமே பாலாதான், பாலா பேசுறது பிடிக்குது, நிக்கிறது பிடிக்குது, சிரிக்கிறது பிடிக்குதுன்னு கேக்குற பாலா கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்க, அதுதான் அந்த மேட்டர். அங்க கோபமாவே கேட்கல, எப்படி விட்டாங்க ஜாக்கிக்கா, ஜாக்கி அழகா விடுவார்க்கா அப்படின்னு அந்த மாதிரி வரியா இது அந்த ஜெயிலுக்கு வரணும் அவரு அவர் சார், நான் அங்கதான் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆக்சுவலி நான் தான் அங்க வரப்போறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சூப்பரா பேசுறாங்க, அதான் வந்து கரெக்டா வந்து உங்களை
தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ண வெச்சிட்டீங்களேன்ற மாதிரி அது இவங்க பேச விட மாட்டாங்கன்னு சரி விடுங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க அவர் வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும். இல்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க கிட்ட பேசணுங்கிறது கிடையாது ஜாக்கி. பாலா வந்து அபிநய் இப்படி பேசிடுவாரு இல்லையா, அதுக்கப்புறம் போய் அபிநய் கிட்ட ஒரு 1 hour சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பாராம். அவ வந்து ஒன்னையும் என்னையும் தான் வந்து அண்ணனா நினைக்குது தம்பியா நினைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசுவாங்களாம். அதே மாதிரி எங்கெல்லாம் தாமரை வந்து பாதிக்கப்படுறாங்களோ பாலாஜி முருகதாஸ் போய் பேசிடுவாரு. பாலாஜி முருகதாஸ்க்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ தாமரை அவங்களை போய் சமாதானப்படுத்துவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலண்டா பண்றாங்க அதன்னு வச்சுக்கோங்களேன். பாலாஜி வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாவம்ங்கிற டம் கார்டை வச்சு அவர் அழகா விளையாடு. அவங்க முகம் கோணனாலே இவர் வந்து ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் வந்து சாரி கேக்குற மாதிரி போய் பேக்குறாரு. இது பாலாஜி முருகதாஸ் அல்ல, டோன்ட் பிலீவ் ஹிம், அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது. இவ்வளவு ஒரு கைண்டான ஒரு யுக புருஷனா நான் பாக்குறேன் அவர் ஆக்சுவலி. அது இந்த கேம்ல அது அதுவும் அதுவும் தாமரை கிட்ட போய் அவர் வந்து தொடர்ந்து வந்து என்னன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து ஒரு விளையாட்டு, இப்ப கூட நீங்க சொல்லுங்க நான் நகர்ந்துடுறேன் அப்படின்னு ஒரு நீங்க வந்து இது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நகர்ந்துடும் போது அப்படியே நான் அப்படிலாம் இல்லை நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை இப்ப இந்த கோபத்தை யார் மேல திசை திருப்பணுன்றது மாட்டேன் தான் வந்து அபிநயன் வச்சுட்டாங்களா அதுதான் மேட்ரு நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா நீங்க அவ்வளவு இதுவா பொருசி பாத்துக்க வேண்டாம். நம்மளே சொல்லுவோம் திடீர்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி நீ வேணா விட்டுட்டு விட்டுடுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா. அந்த ஃபீலுக்
புரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த எமோஷனல் பாண்டிங் இருக்கும். தண்ணி குடிங்க, ரொம்ப வந்து அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த ஃபீல் அவர் வந்து ரெண்டு வாரத்துல கொண்டு வந்துட்டாருங்கிறதா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே. அந்த வித்தையை கத்துக்கணும், கோர்ஸ் போகணும். கண்ணாடி போடாம இருந்தா அந்த வித்தையை கத்துக்கணும்னு சொல்றப்ப அது உண்மைன்னு எல்லாருக்குமே தோணும். கண்ணாடியை போட்டு அதை சொல்றீங்க பாத்தீங்களா, மனசாட்சி இல்லாம. வாங்க சார். ஸோ இது பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பேனியே அழகினமுதே. வாங்க போலாம், சும்மா ஒரு ரிலீஃப். ஓகே ஓகே. ஸோ இதற்கு பிறகுதான் இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். அங்கதான் வந்து தாமரை ஸ்நேகன் கிட்ட பேசுவாங்க, பேசி வச்சுக்குவாங்க. ஏன்னா ஸ்நேகனோட பொம்மை வந்து தாமரை கிட்ட இருக்கும். தாமரையோடது வந்து இவங்க வனிதா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வனிதாவோட ஸ்நேகன் வச்சிருப்பாப்ல. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, வனிதா தான் நீங்க வச்சிருக்கீங்க, அவங்க தான் விளையாட்டுல ஆர்வமே இல்லாம இருக்காங்களே. கேப்டனா என்ன கேப்டன், அவங்க ஏற்கனவே கேப்டன் ஆயிட்டாங்களே, நீங்க அதனால பொறுமையாவே வாங்க, நான் போய் முதல்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வருவாங்க. பட் ஸ்நேகனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்குவாரு, அப்புறம் திடீர்னு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், ஐயோ எங்கேயா இந்த மாதிரி சொல்லப்போறாங்க. ஆனால் ஸ்லோவாக தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க, வேற விஷயம், ஸ்லோவாக தான் வருவார். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகனுடைய பொம்மையை வனிதா வச்சிருப்பாங்க, அங்கே அதுக்குள்ளார மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிரூப்போட பொம்மையை வந்து தாமரை வச்சிருப்பாங்க, தாமரோட பொம்மை நிரூப் கையில் இருக்கும். இப்போ ஸ்நேகன் கொண்டு வந்து தாமரை இதை கரெக்டாக போட்டுருவார், வனிதா அதை கரெக்டாக போட்டுருவார். பட் அவரோட பொம்மையை எடுத்துகிட்டு வந்த வனிதா வந்து ஸ்லோ ஆகிடுவாங்க. இவ்வளவு டீடைலா போனாங்க, டக்கு முடிச்சுட்டு அதை சொல்லுங்க. ஏதோ பொம்மை வச்சிருக்காங்க போறாங்க, பொம்மை பொம்மை தான், ரொம்ப பொறுமையா வாங்க, பொறுமையா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஜாக்கி, இந்த ஸ்நேகனுடைய பொம்மையை வச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வனிதா கேட்பாங்க, ஏ இதை யார் என்ன தள்ளி விட்டதெல்லாம் கேட்கும்போது ஃப்ராடுன்றதுக்கான காரணம் அதுதான். இவ்வளவு டீடைல் வரீங்க, பட் இது இவ்வளவு ரொம்ப டீடைலா போயிட்டு இருக்கீங்கன்றதான் சொல்றேன். ஃப்ராடுன்றதுக்கான காரணம் அதுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது வனிதா ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப நம்ம கோவம், ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா திருப்பி, என்ன யார் தள்ளி விட்டது, கேம்ல அப்படி தள்ளி விடுறதெல்லாம் இருக்கதானே செய்யுங்கிற மாதிரி தோணும். அதன் பிறகு வனிதா சொல்லுவாங்க, தாமரை நானும் நீயும் பேசி வச்சுதானே வந்தோம், நானும் நீயும் பேசி இங்க வந்து இந்த இடத்துல நீ போடு, நான் அந்த இடத்துல அந்த போடுன்ற மாதிரி தானே பேசி வச்சுட்டு வந்தோம். நீ ஸ்நேகனை வந்து ஸ்லோவாவான்னு சொல்ற, என்ன இப்படிவான்னு சொல்ற, அப்புறம் இங்க கேம மாத்திரன்னு நீ ஃப்ராட் இல்லாம என்ன நிருப்பு வந்து தாமரோட கையை புடிச்சிட்டு நீ போடாத அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருப்பார். இதுதான் நடந்து அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம். அதேதான், அதாவது லாஸ்டா நின்னது வந்து ஜூலியோட பொம்மையை வந்து அவுட் பண்ணிடுவாரு நிருப்பு. அப்பதான் காலே இதுவாயிடுச்சு, சுளுக்கிடுச்சு கதையெல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கால் சுளுக்கிடுச்சுன்னு போது தாமரை வந்து நிருப்போட பொம்மையும், நிருப்பு வந்து தாமரையோட பொம்மையை வச்சிருக்கிறதுனால நீதான்ப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் அவங்களை பிடிச்சிப்பாரு, அவங்க வந்து நீதான்ப்பா ஜெயிக்கணும்னு பிடிச்சிப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஓடி வரும்பொழுது நிருப்பு பிடிச்சிருந்தாரு, ஏதோ பண்ணாரு, தாமரையோட பொம்மையை போட்டுருவாரு. ஷாரிக் பாலா அவங்க அவங்க பொம்மையை போடுறதுக்கு போட்டு ட்ரை பண்ணுவாங்க.
இப்ப கேட்பாங்க கெஞ்சுவாங்க தம்பிங்களா அடுத்த வாட்டி என்னால ஒழுங்கா விளையாட முடியாது அதனால நான் சொல்றேன் பிளீஸ் இவனை வந்து சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு. இப்ப தாமரைக்கு என்ன இங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிருப்பு வரணுங்கிறது ஒண்ணு அதை விட்டுருங்க. இன்னொன்னு அடுத்த வாட்டி நாம வந்து பாலாதையும் சாரிக்கையும் நம்மளால போட முடியாது ரெண்டாவது வந்து கோபம் ஆயிடுவாங்க. பாலா போட முடியல சாதாரணமா எதுக்குன்ற மாதிரி அவர்லாம் மூஞ்சாறு வச்ச மாதிரி கேட்டு வர அவர்லாம் அதுக்காக வந்து காத்துட்டு இருக்காரு அவர்லாம் அப்படி இருக்கிறவங்க. ஆனா அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அபிநயம் காலை மேய்ச்சிட்டாங்க நான் ஓட முடியலன்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து அப்படியே நான் நின்னுக்கிறேன் நீ போய் ஓடு போய் போட்டு பாலா அப்படின்றதும் முடியாது. ஏன்னா பாலா ஸ்லோவா ஓடி வரமாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவங்க வந்து அந்த கேம் விளையாடுவாங்க. அப்ப பாலாஜி இருக்காரு இல்லைங்க பாலாஜி ஒரு கோமா வார்த்தை இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுக்கு இதுக்கு எது கடா எல்லாரத்தையும் பைத்தியக்காரனாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. என்ன நடந்துன்றது ஈஸியா உள்ளார வந்து எல்லாரும் பேசிக்க போறாங்க. காரணம் என்ன நடக்கிற விஷயம் அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களா அதோட பிக் பாஸ் என்ன பண்ணுவோம் வெளியில ஷட்டர் மூடுறோம் அப்படின்றவாரு. இப்ப யாரு வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க என்னது நமக்கு தெரியல. அது கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல இடுங்கள். சோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எப்பவும் போல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக்கி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யானி ஜுவல்ஸ் யானி சார் இருக்காங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல காரணம் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அண்ட் மைக் ப்ராப்ளம் சரி பண்ணிருக்கோம் அதை வந்து செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க கண்டிப்பாக. சோ வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வேற ஏதாவது நாங்கள் விட்டுருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் இடுங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடந்தது. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.